உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் 3900 மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கிச் செல்லுங்கள். பூந்தமல்லி ஜெகதீஷ்குமார், என்னோட சகோதரர் பிரதீப் ஒரு பல வருடமாக தெரியும். அவரை வந்து ஒரு மாற்றுக்கட்சியிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் முன்னில் வந்து இப்போது நம்மவர்கிட்ட எங்கள் தலைவர்கிட்ட இப்போ நாங்கள் சேர்க்க போகிறோம். தலைவர்கிட்ட அன்னைக்கு சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச அனைத்து மாவட்டத்திலிருந்து சிறு சிறு துளிகளை என் தலைமையில் சேர்ப்பேன் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகனாக இருந்து இன்றைக்கி அரசியல் நாயகனாக வந்திருக்க நம்மவருடைய படையில் இணையிறதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியலுக்காக நாங்கள் நிறைய பேர் நிறைய நாள் இயங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த கனவு எங்களுக்கு நிறைவேறிச்சு. எல்லா இளைஞர்களும் எல்லா படித்தவர்களும் மாணவர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் எல்லாருமே இதில் இருக்காங்க. எல்லாருமே புதுவையிலேருந்து கிளம்பி வந்து இன்றைக்கி ஒரு முதல் கட்டமாக இங்கே இணைஞ்சிருக்கோம். நிச்சயமாக இது ஒரு 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 பெரிய விஷயமாக இருக்கும். எங்கே போகிறதுன்னு தெரில. அப்போது எப்படியாவது இந்த கட்சியில் சேர்ந்துடணும் ஒரு ஆசை. அப்போ ஜெகதீஷ் பிரதர் தான் வாங்க கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கான பாதையை போட்டு கொடுத்தாரு. இன்னொன்று, நம்மவர் பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். நான் கேட்டேன், அவரை வச்சு எதாவது விழா கிழா பண்ணால் வருவாரா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன், ஒரு வார்த்தை கேட்டேன். அப்போ சொன்னார், அவர் சொன்னார், விழா பண்ணுறீங்க பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் வரமாட்டார். உங்கள் தொகுதியில் வந்து பொது ரீதியான ஒரு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்காக வந்து கைகோத்து நின்று போராடுவார் களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொன்னார். அப்போவே விழுந்துட்டோம், அப்போவே எல்லோரும் விழுந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம், உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்மவருடைய வழியில் தான் எங்களோட வழியும் இருக்கும்ன்றது தெரிவிச்சிருக்கோம்.
நன்றி. வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து அன்பையும் நேர்மையையும் தேடி வந்திருக்கிறீர்கள். நானும் அதைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். அதனால்தான் நாம் இருவருமே இணைகிறோம். அதை புரிஞ்சுங்க. எங்கே செல்வது என்று பாதை தெரியாமல் இருந்தேன். எனக்கு வழி சொன்னார்கள் என்று தம்பி சொன்னார். நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு வழி சொன்னது நீங்கள் எல்லாரும் தான். என உங்களுடைய பிரதிபலிப்பாய்த்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ விழாக்களை பற்றி சொன்னது சரிதான். இதுதான் விழா. இப்போ நம்ம கூடிட்டோம் இல்லையா, அதுதான் விழா. இனி நடக்க வேண்டியதெல்லாம் செயலாக இருக்க வேண்டும். நம் கூட்டத்தை பெருக்க வேண்டும். பெருகிய கூட்டம் சும்மா ஊர்வலம் போகிறதுக்காக இல்லை. தேவையான சில விஷயங்களை நாமளே செய்வதும் அல்லது அரசை செய்ய தூண்டுவதும் இல்லையேல் அரசை அமைப்பதும். இப்படித்தான் நம்முடைய முயற்சிகள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு படிப்படியாக முயற்சி பண்ணி பார்ப்போம். நல்லது நடந்திருந்தால் நாம் இங்கே கூடியிருக்கவே மாட்டோம். எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருந்ததுன்னா நமக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது, ஏன் இவ்வளோ ஆத்திரம் வருது? நடக்கலை, அதுக்காகத்தான் நான் எங்கேயோ வேறு வேலை பார்த்துட்டு இருந்தவன். பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம், இதுதான் முக்கியம்னு வந்திருக்கேன் நான். ஒவ்வொரு நாளும் இங்கே நம்பிக்கையான முகங்களை பார்க்கும் பொழுது என் கடமை கூடுகிறது, குறையவில்லை. ஆனால் பயமே வரலைங்க. ஏன்னா உங்களை பார்க்க பார்க்க முதல் நாள் இருந்த நம்ம இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோமே, நல்லபடியாக செய்யணுமேங்கிற அந்த பதட்டம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இதை நான் தனியாக செய்ய போகிறதில்ல, செய்யவும் முடியாது. நீங்களாம் இருக்கீங்க. அது உங்கள் முகத்தில் இருக்கும் எதிர்பார்ப்பு என் மனதிலும் இருக்கிறது. அதனால் நமக்கு இருக்கிற ஒரே வழி வெல்வது தான், வேறு வழி கிடையாது நமக்கு. இல்லைன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு தெருவில் ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒருத்தர் கடைக்காரனா கொண்டு அடியில் கையை கொடுத்து ஆளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது தான் வேலையை தவிர, வேடிக்கை நின்று செல்ஃபி எடுத்துக்கிறது வந்து வேலையாகாது. அதுவும் செய்கிறாங்க சில பேர். அந்த கூட்டமாக நாம் இருக்கவே கூடாது, இருக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. வெல்கம் டு மக்கள் நீதி மய்யம்.